கழுவு கட்டி விட்டேன்னா வரது குறையலையா? சரியான சுக்மணியா? என்னங்க? நான் கட்டிக்கிற முறைப்பொண்ணு 300 இருந்தோம், ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிடிவாதமா கட்டிக்கிட்டேன். இதை பத்தி என்ன நினைக்கிற? அதை தாங்க நினைச்சு நினைச்சு பாக்கிறேன். ஒவ்வொரு பயனும் என் பொண்ணை கட்டிக்க உன் பொண்ணை கட்டிக்கணும் என்ன தேடிட்டு ஓடியாந்தான். அத்தனை பேர் இந்த பக்கம் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓப்பினான நான் ஓடி வந்துட்டேன். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதையும் தாங்க நினைச்சு நினைச்சு பாக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை கேட்காதபடி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதையும் தாங்க நினைச்சு பாக்கிறேன். லட்ச லட்சமா நினைச்சு பாக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு 6 பேர் வந்துட்டு போனானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதையும் தாங்க நினைச்சு பாக்கிறேன். அங்கே உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி எழுந்து வந்து உட்காரு. இங்க வா. என்னங்க? கோழி கோழியா பணம் வச்சிருக்கிற குபேரன் மகனாயிரு இந்த காய்கறி விற்கிற ருக்மணி பர்சனாட்டிக்கு நிகராகுமா இல்ல குணத்துக்கு நிகராகுமா? என் கண்ணே கற்கண்ணே கணிதமே கற்பகமே கல்விரட்சமே. எத்தனை நாளைக்கு இந்த குடிசையில இருக்கிறது? நமக்குதான் 15 பங்களா இருக்குதுன்னு சொன்னீங்களே, ஒரு பங்களாவில சமையல் கட்டு வச்சுக்குவோம், இன்னொரு நமக்கு ஆறெல்லாம் கொண்டு நிறுத்திக்குவோம், இன்னொன்னு பூஜை அறை வச்சுக்குவோம், இன்னொரு பங்களாவில பெரிய காய்கறி கடை வச்சுக்குவோம், இன்னொரு பங்களாவில நாம நிறுத்து 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 நிறுத்து. ஆமா, நீ இருக்கிற பங்களாவை எல்லாம் அப்படியே சொல்லிட்டு போனா என்ன ஆகுறது? அந்த பங்களாக்குள்ள நம்ம நுழைய முடியுமா? அந்த யோக்கியது நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம பங்களா இல்லையா? பங்களா இருக்குது. அவனவனும் 10 20 வருஷம் கான்டாக்ட் பண்ணிட்டு அவன் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள போனா குர்கா வச்சு உதப்பான். அது போகட்டுங்க. 7 கார் இருக்குன்னு சொன்னீங்களே. இப்ப மட்டும் இல்ல, நான் சொல்றேன். மந்திரி ஒரு கார் வச்சிருக்காரு, கலெக்டர் கிட்ட ஒரு கார் ஓடிக்கிட்டு இருக்கு, கமிஷனர் கிட்ட வேனும் ஜீப்பா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்னங்க, எனக்கு ஒரு கார் கொடுங்க, இந்த காய்கறி எல்லாம் கொண்டு வித்துட்டு வந்துடுறேன். கால் எல்லாம் வலிக்குது. ஓஹோ, காய்கறி விக்கிறது கார் வேணுமா? ஆமாங்க. பயப்படாத, உனக்கு லாரி வாங்கி தாரு, அதுல போய் வித்துக்கிட்டு வா. உன் எண்ணம் என்னமோ பிராடாதான் இருக்குது. இத பா ருக்மணி, நீ 1000 தான் சொல்லு, இந்த புடுத வாழ்க்கையில் இருக்கிற டேஸ்ட் மாளிகை வாசத்துல கிடையவே கிடையாது. பெரிய மகான் ஏசுநாதர் அவரும் கூட மாட்டு கொட்டாயில தான் பிறந்தாராம். பெரிய பெரிய மேதைகள்லாம் கூட இந்த மாதிரி புடுதையில தான் பிறந்தாங்களாம். நம்ம குழந்தையும் மேதையாகணும்னா நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த புடுசையை விட்டு நவரப்படாது. இங்கேதான் குழந்தை பிறக்கணும். அது 10 ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, பூகம் அடிச்சாலும் சரி, குழந்தை இங்கதான் வீடு கட்டி போட்டு ஆட்டணும். யாரது இந்த வீட்டு மட்டுமே ஒண்ணு வரக்கானு? அரவிட்ட கத்திரிக்காயோ அரை பச்சை மிளகாய் கூட. மரியாதை இல்லாதபடி இளம் காதலர்கள் கட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எரும மாடு சேத்துல இறங்குற மாதிரி வீட்டுக்குள்ளார வந்து குழப்பறவன் யாரவே? இவன் கத்தரிக்காய் வாங்க வந்தவன் அல்ல, நம் வாழ்க்கையை கத்தரிக்க வந்த இந்த கைவனை கழுத்தை குடி காலை ஒடி. இவன் கதையை முடி. எல்லாத்தையும் நானே செய்திருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது, புரியவும் கூடாது. இவன் பட்டாளத்தை பெட்ரோல திருட்டுத்தனமா வித்துட்டு கூடியாந்தவன். கொஞ்சம் நேரம் போனா உங்க அப்பா நான் இல்லன்னு சொல்லி போல் இருக்க. எனக்கு அப்பன் உண்டு, ஆனால் நீ அல்ல. ஆமாங்க, எங்க மாமனாருக்கு பங்களா வீடு காரு தோட்டம் எல்லாம் இருக்குதுங்க. இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி வேண்டாம். தனியா ஒரு பொண்ணுட்ட என்னடா என்னடா இதெல்லாம் என்னடா? பாய மூடியா போய வயது பேசாத. பாயா போயா? யோ, நீ நினைக்கிறது போல அல்ல. 6 பேர் முன்னிலையில சட்டப்படி கழுத்துல தாலியை கட்டியிருக்கிறேன். நல்லா கவனிச்சுப்பார். கல்யாணம் நடக்கிற இடம் தெரிந்து நீ அங்கே வராதது முதல் குற்றம். தந்தை என்று தகுதத்தம் செய்து இங்கே தங்குவதற்கு ஏற்பாடு செய்வது 2 குற்றம். பச்சை மிளகா வேண்டும் என்று அச்சமின்றி உள்ளே நுழைந்தது 3 குற்றம். உயிரோட எதுக்க நின்றுட்டு என் உதர வாங்குறது 4 குற்றம். உட்கார்ந்து பேசுறியா? தாங்க முடியாத குற்றம். என்னப்பா? என்னங்க இவர்தான் கொத்தாவா? சொன்ன வந்துட்டாரு. வணக்கம் மாமா. ஆமா ஆமா, சோமா நாய் என்னப்பா மாமாங்குது? என்ன இங்கதான் புளி வச்சிருக்கேனே? அது எப்பவோ புழுங்கினது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தகராறுக்கு காரணம் இந்த தகரம். தகரமா? விவரம் நான் சொல்றேன் கேளு. இவர் எங்க அப்பா தானே? எத்தனையோ பேருக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாருல்ல? எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு கேக்குறேன். எவ்வளவு பேர் பொண்ணை பார்த்துட்டு இது பிடிக்கலன்னு போயிட்டாங்க, அதுல ஒண்ணு எனக்கு தேடி வைக்கப்படாது. இல்ல, பார்த்தேன், காதலிச்சேன், காதலி கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்காக சில பொய்களை அப்படி தெளிச்சேன். என்னங்க இவ்வளவு நாள் நீங்க சொன்னதெல்லாம் பொய் தானா? பொய் பொய் பொய். நான் சொல்றேங்க, இவருடைய மகன் தான் கிருஷ்ணன். சொல்லிக்கவே அசிங்கமா. என் மேல இருக்கிற அதிகப்படியான பிரியத்தால ஏதோ சில பொய்கள் அவங்க சொல்லிருக்கான்னு தெரியுது. இப்ப நீ என்ன செய்ய போற? அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க சொன்ன மாதிரி என் மேல உள்ள ஆசையினாலதான் இவ்வளவு பொய்ய சொல்லி இருக்கிறாரு. கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. எனக்கு பணம் தெரிசல,
இவர் குணம்தான் பெருசு. பரவாயில்லையே, நீ சொல்றது நம்ம உண்மைதான். கிருஷ்ணனை போல ஒரு நல்ல ஆளை பாக்குறதுன்னா ரொம்ப கஷ்டம். சில சமயங்கள் அவன் பொய் சொன்னா கூட பின்னால் அதன் உண்மையாத்தான் முடியும். தங்கம் வீட்டில் சீதா பண்டகர்களே. செல்வம், ஆம் நான் தான். நீ எதிர்பார்க்கவில்லை அப்படித்தானே? சீதா நீ புத்திசாலி, உலகத்தை உணர்ந்தவள், அந்தத்துக்கு தக்கபடி உன் உள்ளத்தை மாற்றிக்கொண்டாய். அதிர்ச்சி அடைந்தவளை போல் நடிக்கிறாய. நயவஞ்சகி, உன் நெஞ்சிலே நஞ்சிருந்ததை அறியாமல் என் வாழ்வை பாராட்டிக் கொண்டேன். செல்வம், நான் நிரபரா. உண்மையில் தங்கம் தான் குற்றவாளி என்கிறாய். தங்கமும் நீயும் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக என்னிடம் சொல்லியிருந்தால் என்ன மோசம் நடந்துவிட்டது? மனந்தால் உங்களையே மணப்பேன், இல்லையே மரணத்தை அனுப்பேன் என்று ஆணையிட்டுச் சொன்னவள் நீதானே? மயக்குமொழி பேசி என் மென்மையான உள்ளத்தை கெடுத்தார், என் படிப்பை பாழாக்கினார், என்னை உணர்ச்சியற்ற மரக்கட்டையாக்கி விட்டார். நான் சொன்னதை கேளுங்கள். நீங்கள் இனி ஒரு மங்கைய மணந்து சுகமாக இருங்கள் என்று எனக்கு உபதேசம் செய்யப் போகிறாயா? செல்வம், சமாதானம் சொல்லாதே மோசக்கார். என் வாழ்வை கெடுத்தார், என்னை ஏமாறியாக்கினார். ஒரே நடந்திருக்கு, அவன் எங்கிருந்தாலும் நான் விடமாட்டேன். செல்வம், நான் சொல்வதை கேளுங்க. நீ ஒரு பெண்ணா, ஓடிவிடு, அடி பாரு. சீதாமாவ கூட நல்லா அடிச்சுட்டாருங்க. அந்த ஆள் பேசாம போயிட்டாரு. பெட்டா ஃபைல் இருக்கா? இல்லைங்க, இனிமே நாளைக்கு தான். போயிருக்க முடியாது, இங்கதான் இருக்கணும். நீ வீட்டுக்கு போ, நான் செல்வத்தை பார்த்து வரேன். செல்வம், செல்வம், நீயா? லோகி, அங்கே என்ன அருகில் வராது. அக்கிரமக்காரன், பாசமுள்ள நண்பனைப் போல் நடித்த பச்சோந்தி என்னை படுகுடியில் பள்ளிவிட்டு நான் எப்படி வேதனைப்படுகிறேன், குடிதுழிக்கிறேன் என்பதை பார்க்கவா வந்தாய்? லோகி, செல்வம், நான் சொல்வதை கேள். செல்வம், நான் சொல்வதை கேள். செல்வம், சாகசமாக பேசி என்னை ஏமாற்றுவாம் என்று நினைக்கிறான். நம்பிக்கைக்குரிய நண்பன் என்று உங்கள் எண்ணுங்கள். அந்த பகப்புக்காரி சீதாவை என் உயிர் போல் நேசித்து இருவரும் என்னை ஏமாற்றிவிட்டு மனவுக்களாகிவிட்டீர். செல்வம், உங்களை பிணக்கோணத்தில் பார்க்காமல் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். செல்வம், நீ நினைப்பது போல சீதா என் மனைவி அல்ல, என் சித்தன். என்ன? என் தந்தையின் இரண்டாம் தான். நீ ஒரு அவசரக்காரன். சீதா மோசக்காரி அல்ல, தியாகத்தின் சின்னம். வறுமை கடமை இரண்டுக்கும் பலியாகிவிட்ட அவளை சீதா குற்றமற்றவளா? என்னை மன்னித்து விடு தங்கம், என்னை மன்னித்து விடு. இந்த அக்கிரம திருமணத்தை தடுத்து நிறுத்தத்தானாம் என்று ஓடோடி வந்தோம், மணமகள் யார் என்று தெரியாமல். செல்வம், என் தந்தையின் கொடுமைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்ட வேண்டும்.